गुड मॉर्निंग स्टूडेंट्स இன்னைக்கு நாம பார்க்க போறது parallel operation of single phase transformer சரியா ரெண்டு single phase transformer-அ நாம என்ன செய்ய போறோம் parallel பண்ண போறோம் சரியா சோ எதுக்காக நாம வந்து transformer-அ வந்து parallel பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுது இது நம்மளோட load சரியா சோ இந்த மாதிரி நான் ரெண்டு transformer-அ parallel பண்றேன் இப்படி parallel பண்றதுனால என்ன ஆகும் அப்படினா இந்த load வந்து share ஆகும் சரியா load வந்து शेर आगे और ट्रांसफार्मर वो ओवरलोड आगे अगर रे लोड वो आगे रे ट्रांसफार्मर शेर पड़ी फर्स्ट ओकेवा अदक अड्वांटेजस् पैरल ऑपरेशन मेन वो नम्बर लोड शेर पड़ा अत मेटन पाती अब ट्रांसफार्मर वे नम्बर वर्क कंटिन्यू पड़े इन ट्रांसफार्मर नम्बर पड़ी मेंटेनेंस सो इत वो पीरियाडिकल मेंटेनेंस पड़ोब नम्बर वो नम्बर वर्क डिस्टर्बेंसों का रेटा अत रे ट्रांसफार्मर वो फाल्ट आना इन ट्रांसफार्मर वे नम्बर वर्क वो एंर डिस्टर्बेंसो इलाम कंटिन्यूसा नाम पड़ा रन पड़ा इतना मेन अड्वांटेजस्ो इत पर्पस्कार नाम पड़ो ट्रांसफार्मर वो पैरल पड़ पोरी सो अभी पैरल पड़नों अब नम्बर सब कंडीशन वो साटिस्फाई पड़ो अब पाती वोल्टेज रेश्यो இங்க பாரு டிரான்ஸ்ஃபார்மரோட வோல்டேஜ் ரேஷியோ 220 வோல்ட் பார் 110 அதே ரேட்டிங்ல தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கணும் ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மரை parallel பண்றோம் அப்படினா ரெண்டோட வோல்டேஜ் ரேஷியோ and then டர்ன்ஸ் ரேஷியோ அதோட ரேட்டிங் இதெல்லாம்மே சேமா இருக்கணும் ரைட்டா அப்படி இருந்தாதான் அதோட இன்டர்னல் இம்பிடன்ஸ் x/r ரேஷியோ வந்து சேமா இருக்கும் அப்படி இருந்தாதான் நம்ம வந்து அந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மரியும் parallel பண்ண முடியும் அப்படி இல்ல அப்படினா என்ன நடக்கும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து இங்க லோடுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகணும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து லோடுக்கு தான் கரண்ட் ஃப்ளோ ஆகணும் நார்மலா சரியா நீ ப்ராப்பரா parallel பண்ணிருந்த அப்படினா सपोज இதோட இம்பிடன்ஸோ இல்ல இதோட ரேட்டிங்கே வோல்டேஜ் ரேஷியோ ஏதோ மேட்ச் ஆகல அப்படினா ஹை வோல்டேஜ் சைடுல இருந்து லோ வோல்டேஜ் சைடுக்கு கரண்ட் வந்து சர்க்குலேட் ஆகும் தட் மீன்ஸ் லோக்கல் சர்க்யூட்ல கரண்ட் ஃப்ளோ ஆகும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படினா அதுதான் லோக்கல் சர்க்யூட்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படினு சொல்லுவோம் தட் இஸ் டெட் ஷார்ட் சர்க்யூட் அப்படினு சொல்லுவாங்க சரியா சோ அந்த மாதிரி நமக்கு வந்து எப்பவும் ஆக கூடாது நமக்கு எப்பவுமே கரண்ட் எத்தனை டிரான்ஸ்ஃபார்மர் parallel பண்ணாலும் சரி அதுல இருந்து லோடுக்கு மட்டும் தான் போணும் இன்னொரு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக கூடாது சரியா சோ அதனால தான் அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணனும் வோல்டேஜ் ரேஷியோ சேமா இருக்கணும் டர்ன்ஸ் ரேஷியோ சேமா இருக்கணும் ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் இது 2 kVனா இதுவும் 2 kV தான் இருக்கணும் இதோட இம்பிடன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கோ அதே இம்பிடன்ஸ் தான் வந்துட்டு இதோட வேல்யூவும் இருக்கணும் x/r ரேஷியோ வந்து ரெண்டுக்கும் ஈக்குவலா இருக்கணும் இந்த கண்டிஷன்லாம் ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மரும் ஈக்குவலா இருந்தால் மட்டுமே அத ரெண்டையும் நாம என்ன பண்ணனும் parallel பண்ணனும் ஓகேவா சோ இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த இருக்கு இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் தான் நான் என்ன பண்ண போறேன் parallel பண்ண போறேன் இதோட ரேட்டிங்க பாரு இந்த சைடுல இருக்கு பாரு ஆமா கரெக்ட் இந்த சைடுல பாத்தீங்க அப்படினா சிங்கிள் ஃபேஸ் 2 kVA டிரான்ஸ்ஃபார்மர் சரியா இது 2 kVA டிரான்ஸ்ஃபார்மர் அதே மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபார்மரும் பாத்தீங்க அப்படினா இடையில பாத்தீங்கன்னா தெரியும் சிங்கிள் ஃபேஸ் 2 kVA சோ ரெண்டோட ரேட்டிங்கும் நம்ம ஒரே மாதிரி தான் வந்துட்டு எடுத்துறோம் அத ரெண்டே தான் நம்மளால parallel பண்ண முடியும் அப்பதான் டெட் ஷார்ட் சர்க்யூட் வந்து ஆகாது ரைட்டா சோ இப்போ படத்தை பாத்துக்கோ அடுத்து இந்த மெயினா இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லாம விட்டுட்டேன் ரெண்டோட போலாரிட்டியும் மேட்ச் ஆகணும் சரியா ரெண்டையும் கரெக்ட்டான போலாரிட்டில கனெக்ட் பண்ணணும் அதுக்காக தான் வந்துட்டு நடுவுல இந்த ஒரு சுவிட்ச் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம் இனிஷியலா என்ன பண்றீங்க இது டிரான்ஸ்ஃபார்மர் 1 நான் இத டிரான்ஸ்ஃபார்மர் 1 னு எடுத்துக்கறேன் இதுல இந்த இங்க இருக்குது டிரான்ஸ்ஃபார்மர் 1 இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் 2 னு எடுத்துக்கறேன் இது ரெண்டையும் parallel பண்ண போறேன் ரைட்டா இப்போ என்ன பண்றேன் டிரான்ஸ்ஃபார்மர் 1 க்கு அப்படியே டைரக்ட்டா என்னோட வோல்டேஜ்ல இருந்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்துறேன் பிரைமரிக்கு செகண்டரியில பாரு ஒரு அம்மீட்டர் கனெக்ட் பண்ணிட்டு நேரா லோடோட அம்மீட்டருக்கு போய் லோடு கனெக்ட் பண்ணியாச்சு அடுத்து ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணியிருக்கறேன் இன்புட்டா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு இங்க குடுக்குறேன் அப்படி குடுக்கும்போது என்ன ஆகும் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ல வோல்டேஜ் 0 ல இருந்து மேக்ஸிமம் வேரி பண்ணலாமா அப்ப நம்மளோட வோல்டேஜ் ரேட்டிங் இங்க என்ன குடுக்குறியோ அதுக்கு ஈக்குவலா இத வந்து நம்ம என்ன பண்ணனும் கொண்டு வரணும் அதுக்காக தான் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ரெண்டும் ஈக்குவல் ஆயிருச்சு சேம் வோல்டேஜ் வந்து ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மருக்கு அக்ராஸா இருக்கு அப்படினா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச்க்கு அக்ராஸ் நான் ஒரு வோல்ட் மீட்டர் போட்டுக்கனா இங்க இருந்து 110 வோல்ட் அதே மாதிரி இந்த எண்ட்லயும் 110 வோல்ட் வருது அப்படினா என்ன ஆகும் இங்க +110 இங்கேயும் +110
ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால உனக்கு என்ன ஆயிரும், சுவிட்சுக்கு அக்ராஸா வோல்டமீட்டர்ல உள்ள ரீடிங் வந்து ஜீரோ அப்படின்னு காட்டும். ரைட்டா, ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ங்கும் போது இங்க என்ன ஆயிரும், ஜீரோன்னு ஆயிரும். எப்போ வோல்டமீட்டர் ரீடிங் ஜீரோ காட்டுதோ அப்பதான் நம்ம என்ன பண்ணணும், இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணணும். சப்போஸ் நான் வந்து இந்த எண்டை இங்க கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்காது, ரெண்டு சேம் டைரக்ஷன் ஆயிரும். அப்ப என்ன ஆகும், வோல்டமீட்டர் அக்ராஸா டபுள் 110+110 220 வோல்ட் வந்து நமக்கு காட்டும். அந்த டைத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, சுவிட்சை வந்து க்ளோஸ் பண்ண கூடாது. அப்ப ரெண்டோட போலாரிட்டி நமக்கு என்ன ஆகணும், மேட்ச் ஆகணும். அதை செக் பண்றதுக்காக தான் இந்த SPSTS ஸ்விட்ச், சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ ஸ்விட்ச். ஓகேவா, சோ இது இந்த வோல்டமீட்டர் ஜீரோ காட்டும் போது இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணணும். இப்ப நம்மளுக்கு ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் என்ன ஆயிடுச்சு, பேரல் ஆயிடுச்சு. இப்ப நீ கொடுக்கக்கூடிய லோட ரெண்டும் ஷேர் பண்ணிக்கும், அவ்வளவுதான். ஓகே, இப்ப நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாமா. ஃபர்ஸ்ட் பாத்துக்கோ, ஃபேஸ்ல இருந்து ஒரு வயர் எடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட 220 வோல்ட், அடுத்து இதோட ஜீரோ எடுத்து கொண்டு போய் நியூட்ரல்ல கொடுத்துறேன். இதுதான் நம்மளோட ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். சரியா, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் பாரு, இன்புட் வந்து இந்த எண்டில் கொடுக்கணும், இன்புட் இந்த எண்டில் கொடுக்கணும், இது வந்து அவுட்புட்டு, இது நம்மளோட சர்க்கியூட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். சரியா, அதோட வேல்யூஸ் பாரு, ஜீரோல இருந்து 270 வரைக்கும் நம்ம வந்து வேரி பண்ணிக்கலாம், பட் இன்புட் வந்து 230 வோல்ட் தான் நம்ம கொடுப்போம். சரியா, இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு நான் த்ரூ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக தான் கொடுக்க போறேன். ஸோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு எண்டை எடுத்துக்கிறேன் இன்புட். ஃபேஸ் கொடுத்தாச்சு, ஃபேஸ்ல இருந்து எடுத்து இங்க எவ்வளவு வோல்ட்ல கொடுக்கணும், 230 வோல்ட். இப்ப நான் வந்து ஃபேஸ் கொடுத்துட்டேன், அடுத்து என்ன செய்யணும், நியூட்ரல் கொடுக்கணும். அதே மாதிரி ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கும் நியூட்ரல் கொடுக்கணும். சரியா, எப்போதுமே இந்த ரெட், இது ஆர் ஒய் பி, நீ ஏதாவது ஒரு ஃபேஸ் எடுத்துக்கோ. அதுல இங்க வந்துட்டு நான் என்ன பண்றேன், நியூட்ரல் எடுத்துக்கிறேன், பிளாக்கா இருக்கிறது நியூட்ரல். ஓகேவா, கொடுத்தாச்சு. அடுத்து இப்ப ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு நான் இன்புட் கொடுத்துறேன், 230க்கும் ஜீரோக்கும், இங்க 230 இங்க ஜீரோ கொடுத்தாச்சு. இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பாரு, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட் கொடுத்தாச்சு, அடுத்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட் எடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட 230க்கும் ஜீரோக்கும் கொடுக்கணும். சரியா, 230க்கும் ஜீரோக்கும் கொடுக்கணும், ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்ம்ல இருந்து அடுத்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட் கொடுத்துருக்கோம்ல, சோ அதுதான் கொடுக்க போறோம். கொஞ்சம் தள்ளவா, சும்மா இருக்கட்டும். நம்ம
ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபேஸ் ஃபேஸ்க்கு ஒரு வயர் எடுத்து எங்க கொடுக்கணும் 230 வோல்ட்க்கு அதே மாதிரி ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட நியூட்ரல் எடுத்து ஜீரோ நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மரோட இன்புட்ல நியூட்ரல் ஜீரோக்கு கொடுத்தோம் இப்போ அடுத்து பாரு நம்மளோட செகண்டரி சைடு டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில இங்க என்ன பண்ணிருக்கிறேன் 110 வோல்ட்ல இருந்து எடுத்து ஒரு 10 ஆம்ப்ஸ் ஏசி மீட்டர் அமீட்டரோட ஒரு எண்ட் சரியா காமன் இங்க ஒரு 10 ஆம்ப்ஸ் அமீட்டர் எடுத்துக்கேன் இங்க ஒரு 10 ஆம்ப்ஸ் அமீட்டர் எடுத்துக்கேன் ரைட்டா இதோட காமன் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ஒரு 10 ஆம்ப்ஸ் அமீட்டருக்கும் இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து இன்னொரு 10 ஆம்ப்ஸ் அமீட்டருக்கும் ஒரு எண்டுக்கு கொடுக்கும் சோ முதல்ல இப்போ இதுல 110 வோல்ட்ல இருக்கு 110 இப்ப பாரு எல்லாமே இங்க எழுதி இருக்கு எப்படிடா கொடுக்காங்கன்னு பாத்துட்டு இருக்காத இதுல எழுதி இருக்கு என்னோட வோல்டேஜ் ரேட்டிங் ஒரு அமீட்டரோட ஒரு காமன் கொடுத்தாச்சு ஏசி அதனால நம்ம ஒயர்ல டச் ஆயிடக்கூடாது அது மாதிரி இந்த மாதிரி நீட்டிட்டு இருக்க எண்டெல்லாம் அப்படி சைட்ல தூக்கி விட்டுறேன் அடுத்து அடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட 110 இருந்து எடுத்து என்ன பண்ணணும் அடுத்த அமீட்டர் அடுத்த அமீட்டரோட ஒரு எண்டுக்கு கொடுத்தாச்சு அடுத்து பாரு உன்னோட அமீட்டர் அமீட்டரோட இன்னொரு எண்டு வந்து இந்த இருக்குல்ல நமக்கு சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ ஸ்விட்ச் கிடையாது அப்படின்னா ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் தான் கொடுக்க முடியும் நம்மள்கிட்ட இருக்கிறது ட்ரிபிள் போல் ட்ரிபிள் த்ரோ ஸ்விட்ச் அதுல ஒரு சைட மட்டும் எடுத்துக்கிறேன் சரியா சோ இந்த அமீட்டர்ல இருந்து எடுத்து இந்த எண்டுக்கும் இந்த அமீட்டரோட இன்னொரு எண்ட்ல இருந்து எடுத்துக்கொண்டு வந்து இந்த எண்டுக்கும் நான் வந்து கொடுக்க போறேன் சோ இந்த ஸ்விட்சை மட்டும் ஒரு ஸ்விட்சை மட்டும் நான் இதுல வந்து யூஸ் பண்ண போறேன் ஓகேவா சோ அமீட்டரோட 10 ஆம்ப்ஸ்ல கனெக்ஷன் கொடுத்து வச்சுக்கோ இது ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ல கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய அமீட்டர் சோ அதை என்ன பண்றேன் இந்த எண்டு இந்த எண்டு எடுத்துக்கிறேன் இந்த எண்ட்ல கொடுத்தாச்சு அதே மாதிரி ரெண்டாவது அமீட்டர் இருக்கு இல்லையா
சோ அதோட இன்னொரு எண் இதை எடுத்து ஸ்விட்சோட இந்த எண்டில் கொடுத்தோம் சரியா கொடுத்தாச்சு இப்போ நான் என்ன பண்ணிக்கணும் ஸ்விட்சை வந்து ஓப்பனில் வச்சுருக்கணும் இப்போ க்ளோஸில் இருக்குது ஸ்விட்ச் இந்த பக்கம் இருந்தால் தான் ஓப்பன் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எண்டும் வந்து ஜாயின் ஆகிருக்கு இங்கே வந்து ஓப்பனில் இருக்குது இந்த கேப் வந்து ஓப்பனில் இருக்குது ஓகே இப்போ ஸ்விட்சு கொடுத்தாச்சு அடுத்து பார் அடுத்து என்ன பண்ணியிருக்கேன் இப்போ இந்த எண்டு கொடுத்தாச்சு இந்த ஸ்விட்சோட ஒரு எண்டு சரியா ஃபஸ்ட்டு அம்மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல அதோட ஒரு எண்டில் இன்னொரு ஒயர் எடுத்து நம்மளோட லோடுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அம்மீட்டரோட காமனில் வந்து கனெக்ட் பண்ணணும் இருக்குல்ல இதுதான் இருக்கக்கூடிய அமீட்டரோட காமன் ரைட்டா இப்போ அமீட்டரோட இந்த எண்டு 10 ஆம்ஸ் இருக்கு இல்லையா இதை கொண்டு போய் லோடோட ஃபேஸோட கனெக்ட் நியூட்ரல் படத்தை பார்த்துக்கோ பாரு இங்கே அம்மீட்டரோட இன்னொரு எண்டை எடுத்து லோடுக்கும் ஃபேஸ்க்கு கொடுத்தாச்சு இப்போ லோடோட நியூட்ரல் இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட நியூட்ரல் செகண்டரியில் உள்ள 0 இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் செகண்டரியில் உள்ள நியூட்ரல் மூணையும் ஜாயின் பண்ணிடுறேன் ரைட்டா நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் லோடோட நியூட்ரல் எடுத்துக்கிறேன் லோடில் இருந்து இங்கே செகண்டரியில் உள்ள நியூட்ரலுக்கு வந்தாச்சு இப்போ இதையும் இதையும் ஜாயின் பண்ணிடுறோம் அவ்வளோதான் நம்ம கனெக்ஷன் வந்து போட்டாச்சு ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் பேரலல் ஆப்ரேஷன் எப்போதுமே மீட்டர்ஸ் வந்து ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து கை வைக்கக்கூடாது ஸோ முதல்லையே எல்லாமே பார்த்துக்கிடணும் ரைட்டா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க இங்கேருந்து ஃபேஸையும் நியூட்ரலையும் எடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட இன்புட்டுக்கு கொடுத்தாச்சு அடுத்து இன்னொன்று ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு இங்கே இன்புட் கொடுத்துருக்கோம் சரியா ஃபேஸ் நியூட்ரல் எடுத்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட்டாக கொடுத்தாச்சு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட் எடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட்டாக கொடுத்துருக்கோம் அகெயின் இதோட
110 வந்து இந்த அமீட்டரோட ஓரியண்ட் ஃபேஸுக்கும் இதோட 110 வந்து இந்த அமீட்டரோட ஓரியண்டுக்கும் கொடுத்தாச்சு. அடுத்து இந்த அமீட்டரோட ரெண்டாவது எண்டு இங்கே பேருக்கு நம்மளோட லோட் அமீட்டரோட ஓரியண்ட் காமனுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க ரைட்டா. அடுத்து இந்த அமீட்டரோட சாரி இதோட காமனுக்கு கொடுத்துட்டு சுவிட்சில் ஒரு எண்டுக்கும் கொடுத்துட்டோம் ரைட்டா. அதே மாதிரி இதோட இன்னொரு எண்டு சுவிட்சோட இன்னொரு எண்டுக்கு கொடுத்துருக்கீங்க. இப்போ சுவிட்சுக்கு அக்ராஸாக நம்ம ஒரு வோல்ட் மீட்டர் மட்டும் போடணும், போடாமல் இருக்குது சரியா. அடுத்து இந்த லோடோட இந்த அமீட்டரோட இன்னொரு எண்டை வந்து எடுத்துக்கொண்டு போய் லோடோட ஃபேஸு அதோட நியூட்ரலில் கொண்டு வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி, ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி, ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில் உள்ள நியூட்ரல் இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு ஓகேவா. இப்போ நம்ம என்ன போடலை, சுவிட்சுக்கு அக்ராஸா அதாவது சுவிட்சோட ரெண்டு எண்டுக்கும் அக்ராஸாக என்ன பண்ணணும், ஒரு வோல்ட் மீட்டர் வரணும் போடணும். ஸோ நீங்கள் போடக்கூடிய வோல்ட் மீட்டரோட ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கணும்னா உன்னோட வோல்டேஜ் ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரிலையும் மேக்ஸிமம் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோ. இது 110 அது 110 ரெண்டையும் ஆட் பண்ணி கிடைக்கக்கூடியது 210. அப்போ 210 வோல்டேஜ் வரைக்கும் மெஷர் பண்ணுற அளவுக்கு நீ போடக்கூடிய வோல்ட் மீட்டர் அது இருக்கணும். அப்போ வோல்ட் மீட்டர் ரேஞ்ச் வந்து 300 இல்லை போடணும். இதுக்கு எல்லா அம்மீட்டர் 10 ஆம்ஸ் போட்டோன்னா நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் வந்து 9.5 ஆம்ஸ். சுவிட்சோட ரெண்டு எண்ட்லேயும் கொடுத்துட்டு ஒன்று வந்து காமன் வோல்ட் மீட்டரோட காமன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வோல்ட் மீட்டரோட 300 வோல்ட் கொடுத்தாச்சு. வோல்ட் மீட்டர் ரீடிங் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், பேரலல் பண்ணிப்போம், போலாரிட்டியும் செக் பண்ணுவோம். சுவிட்ச் ஓப்பனில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், மெயினாக ஆன் பண்ணணும். ஆன் பண்ணுறதுக்கு முன்னால் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஜீரோ பொசிஷனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க சரியா. ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஜீரோ பொசிஷனில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மெயினாக ஆன் பண்ணுறேன். மெயினை ஆன் பண்ணியாச்சு. மெயினை ஆன் பண்ண பொண்ணே பார்த்தீங்க அப்படின்னா வோல்ட் மீட்டர் ரீடிங் காட்டும். எவ்வளோ ரீடிங் காட்டுது, 55 வோல்ட் காட்டுதா. அதாவது நமக்கு ஃபுல் ஸ்கேல் ரீடிங் வந்து 150 அப்போனா நம்ம என்ன செய்யணும், 2 மல்டிப்ளை பண்ணுவோம். 110 வோல்ட் ஏன்னா ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து டைரெக்டாக வோல்ட் மீட்டருக்கு வந்து சப்ளை கொடுத்துரும் சரியா. ஏன்னா நம்மளுக்கு இந்த சுவிட்ச் வந்து ஓப்பனில் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மருக்கு அக்ராஸாக செகண்டில் எவ்வளோ வோல்டேஜ் இன்டியூஸ் ஆச்சோ அது இந்த வோல்ட் மீட்டரில் காட்டும். இப்போ ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மருக்கு அக்ராஸாக என்ன இருக்குது, நம்ம ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை ஜீரோவில் வச்சுருக்கோம். அப்போ இன்புட் வந்து 0 வோல்ட் தான் இருக்குது. அதனால் இது வழியாக கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகலை. கரண்ட் ஃப்ளோ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இங்கேயும் என்ன ஆகும், 110 வரும். இங்கே 110 வந்துச்சுன்னா ரெண்டோட போலாரிட்டியும் சேமாக இருந்தால் வோல்ட் மீட்டர் 0 காட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இன்க்ரீஸ் பண்ணும்போது எங்கே பார்க்கணும், வோல்ட் மீட்டரை பார்க்கணும். என்ன ஆகுது பாரு, வோல்ட் மீட்டர் கூடுதா, வோல்ட் மீட்டரோட வேல்யூ வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்ம போலாரிட்டி தப்பாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் சரியா. அப்போ நம்ம என்ன செய்யணும், போலாரிட்டியை மாற்றணும். இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே மெயினை ஆஃப் பண்ணிடலாம். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை குறைச்சி வச்சுட்டு மெயினை வந்து ஆஃப் பண்ணிட்டு ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல, ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய ஃபேஸ் நியூட்ரல் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்லாம் மாற்றிடுறேன். ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய ஃபேஸ் நியூட்ரல் இந்த ஒயர் தான் மாற்றணும். ஸோ இந்த ஒயர் இங்கே மாற்ற முடியாதுங்கிறதுனால நான் வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் மாற்றிட்டேன் சரியா. அதோட ஃபேஸ் நியூட்ரல் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி அதே மாதிரி முதல்ல இருந்து திரும்ப வந்து மெயினை வந்து ஆன் பண்ணணும். ஆன் பண்ணோடனே எங்கே பார்க்கணும், வோல்ட் மீட்டரை பார்க்கணும். சேம் 110 வோல்ட் காட்டுது. இப்போ நீ என்ன செய்கிற, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம என்ன பண்ணுறோம், வேரி பண்ணுறோம். வேரி பண்ணும்போது வோல்ட் மீட்டரை பார்க்கணும் ரைட்டா. சேம் ஈக்குவல் வோல்டேஜ் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மரில் 110 வோல்ட், அதே 110 வோல்ட் இங்கே ரீச் ஆன உடனே அங்கே 0 வந்துடும். 0 வந்துட்டா, கரெக்டாக 0 வந்துட்டா.
जीरो आर्थम मुदल ट्रांसफार्मर रेंडावा ट्रांसफार्मर रेंडुक्कुम अक्रॉस इरुक्कक्कूडिय वोल्टेज रेशियो वंदु नमक्कु एन्ना आयिरुच्चु ஈக்குவல் ஆயிருச்சு ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மரோட போலாரிட்டியும் சேமா இருக்கு இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம இந்த சுவிட்சை வந்து இப்ப க்ளோஸ் பண்ணனும் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னால என்ன செஞ்சிரலாம் எல்லா லோடும் ஆஃப்ல இருக்கா அப்படினு பாத்துக்கோ எல்லா லோடும் ஆஃப்ல இருக்கு இப்ப நான் என்ன செய்றேன் இந்த சுவிட்சை அப்படியே க்ளோஸ் பண்றேன் போன நம்ம கனெக்ஷன் வந்து கொடுத்து முடிச்சாச்சு என்ன பண்ணப் போறோம் மெயின வந்து ஆன் பண்ணனும் மெயின ஆன் பண்ணியாச்சு மெயின ஆன் பண்ணிட்டு வோல்ட்மீட்டர் பாரு சோலாருக்கு 55 இருக்கா வோல்ட்மீட்டரோட ফুল ஸ்கேல் ரீடிங் வந்து 150 ফুল ஸ்கேல் ரீடிங் வந்து 150 இருக்கறனால உங்களுக்கு என்ன காட்டுச்சு 55 காட்டுது நம்ம இங்க 110 கொடுத்துருக்கோம் டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில 110 ஓகேவா அப்ப 110 வோல்ட் நமக்கு காட்டிச்சு இப்போ நான் என்ன பண்றேன் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் வேரி பண்ணி இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஃபுல் வோல்டேஜ் அப்ளை பண்ண போறேன் இப்போ நான் வேரி பண்ணும்போது நீ வோல்ட்மீட்டர் பாக்கணும் சோ வோல்ட்மீட்டர் பாரு வோல்டேஜ் வந்து நான் இங்க குடுக்க குடுக்க வோல்டேஜ் டவுன் ஆயிட்டே இருக்கு ரெண்டு போலாரிட்டி மேட்ச் ஆச்சு அப்படினா அந்த சுவிட்சோட ரெண்டு எண்ட்லயும் இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகும் வோல்டேஜ் வந்து கம்மியாகும் இப்போ நான் என்ன பண்றேன் ரெண்டையும் ஈக்குவலா அப்ளை பண்ணியாச்சு ஃபுல் வோல்டேஜ் அப்ளை பண்ண உடனே வோல்ட்மீட்டர் ரீடிங் பாத்தீங்கன்னா जीरो आयर्ची अब डीना हमें तो सुच्चा वंदे इप्पना कनेक्ट पने रेंटे ट्रांसफार्मर ये पैरेलल पन्नो इप्पो रेंटो पैरेलल आयर्च ऐटा सो इप्पे ना पन्द्रिंगा लोड अप्लाई पन्नो वो लोड अप्लाई पन्ने ना अब डीना इप्पारे ये वंदे तो फरे 1.7 एम्स रखे इंगियो फरे 8 ஆம்ப்ஸ் இருக்கு. ரெண்டு ஆட் பண்ணும்போது 3.4 உனக்கு இருக்கு. சரியா? அவ்வளவுதான். இதோட டேபிள்ல நீ ரீடிங் போட்டுட்டீங்களா? இந்த ரீடிங்ல என்ன பண்ணனும்? I1 ஓட வேல்யூ எவ்வளவு இருக்கு? 1.5. சோ ரெண்டு மூணு ரீடிங் எடுத்தா போதும் I1 வந்து 2.5 சரி 2.7 2.7 ஆம்ப்ஸ் I2 பாரு 3 ஆம்ப்ஸ் சரி I2 வந்து 3 இங்க பாத்தீங்க அப்படினா 5.7 5.8 ஆம்ப்ஸ் காட்டுது I ரைட்டா அடுத்த லோட் அப்ளை பண்றேன் அடுத்த லோட் அப்ளை பண்ணும்போது இங்க பாரு I1 வந்து 3.2 I1 வந்து 3.2 I2 வந்து 3.5 then I3 இரண்டு ஆட் ஆகி கிடைக்கும் 3.6 sorry 6.6 ஓகேவா லோட் ஆன் பண்ணா எனக்கு வந்து மீட்டர் வந்து எக்ஸிட் ஆகும் சோ அவ்வளவுதான் இப்போ நான் வந்து எப்படி பாரலல் பண்ணனும்னு பார்த்தாச்சு ஒரு மூணு ரீடிங் வந்து எடுத்தாச்சு இவ்வளவுதான் பாரலல் ஆபரேஷன் சரியா இவ்வளவுதான் மூணே மூணு ரீடிங் வந்து வேரி பண்ணி காட்டியாச்சு எப்படி வந்து இதுதான் நம்மளோட லோட் மீட்டர் இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட மீட்டர் இது ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மரோட மீட்டர் இந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மரும் எப்படி லோட வந்து ஷேர் பண்ணுது அப்படிங்கறதை நம்ம வந்து பாத்துட்டோம் இப்போ என்ன செய்வீங்க எல்லா லோடையும் அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க எப்படி ஆன் பண்ணமோ அதே ஆர்டர்ல எல்லா லோடையும் ஆஃப் பண்ணிரணும் ஆஃப் பண்ணிட்டு அண்டர் என்ன பண்றீங்க ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை அதோட இனிஷியல் பொசிஷனுக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி முதல்ல சுவிட்ச ஓபன் பண்ணி கிட்ட சுவிட்ச ஓபன் பண்ணிட்டு
ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை வேரி பண்ணி அதோட இனிஷியல் பொசிஷனுக்கு கொண்டு போயிடணும். கொண்டு போயிட்டு மெயினை வந்து அவ்வளோதான். இவ்வளோதான் பேனல் ஆப்ரேஷன். ஓகேவா? இதில் வேறு எந்த கேல்குலேஷன் எதுவும் கிடையாது. அப்படியே லோடை எப்படி ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மரும் ஷேர் பண்ணுது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.